அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று உங்கள் மத்தியில் தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பற்றி செயல் வடிவமாக செய்து காட்டப் போகிறேன். இதற்கு முதல்ல தொழுகையுடைய அர்கான்கள், ஃபர்துகள், தொழுகையுடைய ஷருத்துகள், தொழுகையுடைய வாஜிபுகள், தொழுகையுடைய சுன்னத்துகள் பற்றி ஒவ்வொரு செய்திகளையும் ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். இன்று வெறும் உங்களுக்கு அந்த செயல் வடிவத்தை செய்து காட்டப் போகிறேன். ஒவ்வொன்றையும் செய்யும் போது அதுக்குரிய ஆதாரங்களை இன்னென்ன கிரந்தங்களில் வரும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னால் அதை முதலிலே சொல்லி முடித்து விட்டேன். இப்போது அதை செயல் வடிவமாக செய்து காட்டப் போகிறேன். ஆகவே இங்கு ஆதாரங்களை முன்வைத்து சொன்னால் நேரம் அதிகரித்து விடும் என்பதற்காக நான் அதை செயல் வடிவமாக செய்யப்போகிறேன். இதற்கு முதல்ல ஆதாரங்களை நான் முன்வைத்து விட்டேன். ஆனால் சொல்லுவேன், என்னென்ன கிரந்தங்களில் வரும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். பொதுவாக ரசூலுல்லாஹ் இப்படி செய்தாங்க, இன்னென்ன இடத்துல இப்படி செய்தாங்கன்னு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதன்படி நீங்களும் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியம். முதல்ல இஹ்லாஸ், அதை அல்லாஹுக்கு என்று செய்ய வேண்டும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனைகளில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஹ்லாஸ் இல்லாமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, இஹ்லாஸ் இருக்கிறது நபி வழி இல்லாமல் செய்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையில நிறைய தவறுகள் மக்களிடத்தில் நிகழ்கிறது, அவைகளை தவிர்த்து கொள்ள இந்த பாடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் தொழ ஆரம்பிக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன செய்யணும், நீயத்து வைக்க வேண்டும். முதல்ல நாம் என்ன செய்யணும், நீயத்து வைக்கணும். நீயத்தை பற்றி உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன். என்ன தொழுகையை தொழப்போகின்றீர்கள் என்பதை மனதால் எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத். அதை வாயால் மொழிவது இல்லை, நாவால் மொழிவது இல்லை. நாவால் மொழிந்தால் அதற்கு பெயர் மொழிதல் என்று வந்துவிடும். ஒரு விஷயத்தை மொழிந்தோம் என்று வந்துவிடும். நீயத்தனால் எண்ணுவது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நீயத்துக்கும் மொழிவதற்கும் நாவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீயத்துடைய இடம் உள்ளம்தான். ஆகவே உள்ளத்தால் நாம் நினைப்பது. இப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் இஷா தொழுகையை முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். நினைத்துக் கொள்ளுங்கள், இப்ப நான் இஷா தொழுகையை தொழுவதாக, நீ எப்படி நியத்து வைக்கணும், இஷாவுடைய தொழுகையை அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். இஷாவுடைய தொழுகையை அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்றேன் என்று மனதால் எண்ணுவதற்கு பெயர் தான் நியத். இப்ப எண்ணிட்டீங்க, அதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவீர்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவீர்கள். இந்த தக்பீரை நீங்கள் சொல்லும் போது இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு சொல்ல வேண்டும். இது ஒரு முறை, இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதே இரண்டு கைகளையும் உயர்த்துவது. அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி விட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு இரண்டு கைகளையும் உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த மூன்று விதங்களில் எதையும் செய்தால் எதையும் செய்யலாம். அல்லாஹு அக்பர் சொல்லும் போதே இரண்டு கைகளையும் உயர்த்துவது, அல்லது இரண்டு கைகளையும் உயர்த்தியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு இரண்டு கைகளையும் உயர்த்துவது. கைகளை உயர்த்துவது எப்படி, கைகளை உயர்த்தும் போது இந்த இரண்டு கைகளும் இந்த விரல்கள் அதாவது மடிக்கப்பட்டிருக்க கூடாது, நீண்டிருக்க வேண்டும். அதே போல மிகவும் அந்த விரல்களுக்கு இடையில் இடைகள் இருக்கவும் கூடாது, நெருக்கமாக இருக்கவும் கூடாது. இரண்டுக்கு மத்தியில் சாதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த இரண்டு கைகளையும் சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தோள்பியத்திற்கும் நேராக உயர்த்துவார்கள். இப்படி இங்கே தொடுவதல்ல, இதற்கு நேராக. அல்லது இரண்டு அந்த கைகளையும் இரண்டு காதுகளுக்கும் நேராக, அதாவது இந்த இரண்டையும் சில அறிஞர்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற சில அறிஞர்கள் சொன்னாங்க, அதை உயர்த்தும் போது இந்த பெருவிரல் இந்த காது சோனையில் காது சோனைக்கு நேராக இருக்கிற மாதிரியும், இந்த விரல்கள் இந்த காதுடைய மேல் பகுதியைக்கு நேராக இருக்கிற மாதிரியும், இரண்ட இந்த கை அதாவது இரண்டு எங்களுடைய உள்ளம் கைகளும் எங்களுடைய தோல்பியத்துக்கு நேராக இப்படி இருப்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இரண்டு ஹதீஸும் அதிலே சேர்ந்துவிடும் என்ற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொன்னாங்க. ஹதீஸ்களில்
இரண்டு முறை வந்திருக்கிறது. ஒரு முறை இரண்டு தோல்பியத்திற்கும் நேராக, அல்லது இரண்டு காதுக்கும் நேராக. இங்கே வைப்பதில்லை, எங்களுடைய இரண்டு கைகளையும் இங்கே கொண்டு வைப்பதில்லை, காதோடு சேர்ப்பதில்லை. அதுக்கு நேராக, தோல்பியத்துக்கு நேராக, அல்லது இரண்டு காதுகளுக்கும் நேராக. தெளிவாகிவிட்டதா? தெளிவாகிட்டுதானே? சரி, இப்ப நாங்க இந்த கையை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உயர்த்துவது, இது ஒரு முறை. அல்லது உயர்த்தியதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர், அல்லது அல்லாஹு அக்பர் உயர்த்துவது, இந்த மூன்று விதமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அதை உங்களுக்கு முன்கூட்டி நான் படித்து தந்திருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த கையை என்ன செய்ய வேண்டும், விடுவதா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கை மீது வலது கையை வைப்பாங்க, இடது கை மீது வலது கையை வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கண்டா, இந்த இடது கை மீது வலது கையை வைப்பாங்க. எப்படி? இடது கையுடைய புறங்கை மீது, புறங்கை என்றால் இந்த உள்ளங்கையுடைய வெளிப்பகுதி, புறங்கை. சில நேரம் நான் பேசக்கூடிய இந்த தமிழ் வாசகம், தமிழ்நாட்டுக்கும் இலங்கை தமிழுக்கும் சில வித்தியாசங்கள் வரும். அதில் உங்களுக்கு ஏதாவது விளக்க குறைவாக இருந்தால் இந்த பாடம் முடிந்ததுக்கு பிறகு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அதை நான் விளக்கப்படுத்துவேன் முடிந்த அளவுக்கு. வலது கையை இடது கை மீது வைக்கணும். எப்படி வைக்கணும்? உள்ளங்கையுடைய வெளிப்பகுதி, இதுக்கு சொல்றது என்ன, புறங்கை. புறங்கை மீதும் மணிக்கட்டு மீதும் குடங்கை மீதும், அப்படி இந்த வலது கையை எதன் மீது எங்கே வைப்பது? இடது கை மீது வைப்பது. வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? புறங்கை மணிக்கட்டு குடங்கை மீது படக்கூடியதாக இருக்க வேண்டும். இதோ பாருங்க, அதை நான் வைத்து காட்டுறேன். இப்படி இந்த வலது கையை எங்க வைக்கிறேன்? இடது கை மீது. அந்த எப்படி பண்ணணும்? புறங்கை மணிக்கட்டு குடங்கை, குடங்கை என்ன இந்த பகுதி, இப்படி வந்துட்டீங்களா, இப்படி வைக்கணும். வழங்கிட்டா இல்லையா? வழங்கிட்டு தானே? வச்சு பாருங்க எல்லாரும், இப்படி பாருங்க. சரிதானே? சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலது கையை வலது கையால் இடது கையை என்ன பிடித்துக் கொள்வார்கள், பிடித்துக் கொள்வோம். அதுக்கு சிலர் இப்படி சொல்லுவாங்க, இந்த மூன்று விரலையும் நடுவில் வச்சு இப்படி இப்படி கொண்டு, அப்படிலாம் வரல, பிடிச்சுக்குவாங்க, இப்படி வைப்பாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, சில நேரத்தில் வலது கையால் இடது கையை பிடிச்சுக்குவாங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க, எப்படியாவது பிடிக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, நினைச்சிங்களா. பிறகு இந்த கையை இந்த இடத்தில் எங்க வைக்கிறது அப்படின்னு வரும்போது, சில ரிவாயத்துகளில் தொப்புளுக்கு கீழே என்றும், சில ரிவாயத்துகளில் தொப்புளுக்கு மேல் என்றும், சில ரிவாயத்துகளில் நெஞ்சின் மீது என்று வருகிறது. தொப்புளுக்கு கீழ் உள்ளதும் தொப்புளுக்கு மேல் உள்ளதும் வைஃபன் ஹதீஸ். இந்த நெஞ்சில் மீது இருக்கக்கூடிய ஹதீஸை நாசிருதீன் அல்பானி ரஹமத்துல்லா அலைஹி போன்றவர்கள் அது ஆதாரமான ஹதீஸ் என்ற வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதையும் சில அறிஞர்கள் அதுவும் வைஃபுங்கிறாங்க. அல்லாஹு ஆலம். நான் இப்போது தொழுது காட்டக்கூடிய இந்த முறையில் சில இடங்களில் கருத்து முரண்பாடு அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த கருத்து முரண்பாட்டில் எனக்கு ஆதாரங்களை முன்வைத்து எது சரியாக தென்படுகிறதோ அதை இங்கே சொல்லுவேன். அதில் யாரும் பிடிவாதம் பண்ணக்கூடாது. அதற்கு மாற்றமான கருத்து உங்களுக்கு சரியாக தென்பட்டால் ஆதாரங்களின் அடிப்படையில் அதை தாராளமாக செய்யலாம். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஊரில் உள்ளவர்கள், அல்ல நாம் யாரை பெரும் அறிஞர்களாக சொல்கின்றோமோ அவர்கள் செய்கின்றார்கள் என்கிற காரணத்திற்காக அதை நீங்கள் நியாயப்படுத்த வந்தால் அது அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து சரியாக தென்பட்டால் அதான் ஆதார, அதான் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டிருக்கிறது, நேராக இருக்கிறது என்று உங்களுக்கு உண்மையில் தெரிந்தால் அதை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதிலே நாம் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதமோ, இதற்காக சமூகத்திலே ஒரு பிளவையோ, இதற்காக இரண்டு பள்ளிகளை கட்டிக்கொண்டு பிரிவதோ, இதை ஒரு காலமும் இஸ்லாம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரண்பட்டால் அதை நீங்கள் எப்படி அந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடியதாக எங்களுடைய கருத்து இருந்தால் அதை எடுக்கக்கூடாது,
குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியதை எடுங்கள் என்று சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்களை உங்களுக்கு முன்கூடி நான் படித்து தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் முரண்பட்ட கருத்து சரியாக தென்பட்டால் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வதில் யாருக்கும் என்னென்ன தடை கிடையாதுங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு முதல்ல சொல்லி காட்டுகிறேன். அப்ப எது என்னிடத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் சரியாக தென்படுகின்றதோ அதைத்தான் இங்கு சொல்லுவேன். இங்கே விபரித்து பெருசாக கருத்து முரண்பாடுகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம் அல்ல. இந்த அடிப்படையில் இந்த மூன்று அறிவிப்புகளிலும் தொப்புளுக்கு கீழுள்ள, தொப்புளுக்கு மேலுள்ள, நெஞ்சுக்கு மேல் நெஞ்சு மீது கட்டிய அந்த அறிவுகளில் இது பரவாயில்லை, இதுதான் மற்றவைகளை விட நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த வலது கையை இடது கை மீது நாம் சொல்ல அமைப்பில் நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வது. ஆண்களும் பெண்களும் இதில் சமமானவர்கள் தான். இதுல ஆண்களுக்கு வேறு இடம், பெண்களுக்கு வேறு இடம் என்பது கிடையாது. சிலர் இதை தவறாக புரிந்து அல்லது கொஞ்சம் ஓவராக போய் என்ன செய்யறாங்க சொன்னா, கழுத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இது கழுத்து, நெஞ்சு இங்க இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள்.